வெளியில பத்திரிகை செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, பாலியல் சீண்டலுக்கு பெண் கைதிகளை அழைக்கிறாங்கன்னு செய்தி. நம்ம மானக்கட்ட பயிலுக்கு ஊடகவியலாளர்கள் அவங்க புலனாய்வு பண்ணியிருக்கணும். அதை ஒரு ஊடகவியலாளர் நீங்கள் அதான் ஊடகம் என்ன, ஊடகப்போ தான் ஊடகம் போய் என்ன ஃபேக்ட்ரி கண்டுபிடிச்சிருக்கணும். அரசு வாங்கி இருக்கிற செய்தி அல்ல, அரசு கழிவு கூட்டுவது செய்தி அல்ல. நான் ஊடகங்கள் மீது கடுமையாக ஒரு விமர்சனம் வைக்கிறேன். நிர்மலா விஷயத்தில் ஊடகங்கள் நீங்கள் அரசு சொல்கிற செய்தியை தான் பதிவு பண்ணான் அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில். அந்த தந்தி மெசேஜ் போய் கொடுக்குறாரு, தந்தியை பார்க்குறாரு யார், நீதிபதி. ஆமாம், அது நியாயம் இருக்குது. என்ன நியாயம், இவனை 26 பேர் தூக்கில் போட்டு இந்த 4 பேர் நிரபராதினா, இந்த 4 பேர் உசிருக்கு யார் பொறுப்பு? நிறுத்திடா, எதை தூக்க நிறுத்து. நிர்மலா தேவியுடைய நியாயத்தை யார் குற்றவாளி? ஒரு பொம்பளை செட் பண்ணி பொம்பளை வச்சிருந்தாளா? அந்த கல்லூரி மாணவிகளை யாருடைய பாதி நிச்சயத்தை பயன்படுத்தினா? ஆளுநரா, ராஜகோபாலா, துணைவேந்தரா, யாரு? அது கண்டுபிடிக்கணுமா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் அந்த செய்தி வரவே இல்லையா? பதினோரு மாதம் என்னை சீந்தி பார்க்கறக்கு ஆள் இல்லை. என்னை சேலையை கழட்டிட்டு அடிக்கிறாங்க, ரவுடி பொம்பளை பூரா என்னை மிதிக்கிறாங்க. 11 மாதம்னா 1 வருஷம். ஆமா பெண்ணு. ஆமா உளைச்சல் சோறு இல்லை எனக்கு. என் பிள்ளைய வந்து பார்க்கல, என் புருஷன் பார்க்கல, யாரும் பார்க்கல. 11 மாதம் இந்த உலகத்திலேயே, உலக சிறை வரலாற்றுகள்லையே மனு பார்க்க ஆள் இல்லாமல் நான் உள்ளே கிடக்க மனநோயாளி ஆகிட்டேன். ஒரு கல்லூரி விரிவுரையாளர் அந்தம்மா என்ன பைத்தியாரிங்கிறாங்க, முடிய பூச்சி வச்சு அடிக்கிறா, என்னை எப்படியாவது காப்பாத்துக்குன்னு அழுகு. கிருபாகரன் ஜட்ஜிட்ட போகிறார், போய் ஐயா பெயில கிடைக்கல. அப்போ போலீஸ் ஏன் சார்ஜிட் போட்டியா பெயில் தர மாட்டேங்கிறேன், என்ன காரணம், விசாரிச்சிட்டியா? விசாரிச்சா, சாட்சி விசாரி எல்லாம் விசாரிச்சாச்சு. 11 மாதம் இந்த கேஸை வந்து ஏன் முடக்கி வச்சுருக்கீங்க? நீதி அவர் கிருபாகரன் தெரியுமில்ல, அவர் எம்ஜிஆருடைய பக்தர். அப்போ யாரும் ஒரு பத்திரிகையாலும் பார்த்துடக்கூடாது, உண்மை தெரிஞ்சிடக்கூடாது. இந்த அம்மா 3 பெண்களை கல்லூரி மாணவிகளை யார் பாலியலுக்கு இச்சைக்கு பயன்படுத்துவதற்காக அந்த அம்மா ஏற்பாடு பண்ணுச்சு? செட்டப்பு ஃபோன் இல்லை, யார் ஏதோ ஒரு அதிகார மையம் தான். அரசியல் கருடன் பார்வையாளருக்கு வணக்கம். நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு தமிழா தமிழா பாண்டியன் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்றோம். நிறைய விஷயங்கள் இந்த அமர்வில் நாம் பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். பேராசிரியை நிர்மலா தேவி விவகாரம் 2018 மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடித்தது செய்திகளில். ஆனால் 2023 பார்க்கும் பொழுது அது அந்த வழக்கம் ஒரு 50 விட 51 வழக்காக தான் போயிட்டுருக்கிறத பார்த்தோம். என்ன ஆச்சு இந்த வழக்கு, எங்கே போனாங்க நிர்மலா தேவி, பன்வாரிலால் புரோஹித் என்ன ஆனார் அப்படின்லாம் விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்தது. இப்போ சமீபத்தில் மீண்டும் உயர்நீதிமன்றம் தன்னுடைய சாட்டை சுட்டிட்டு இருப்பதை நாம் பார்த்தோம். என்னென்ன அந்த விவகாரம் என்ன, திமுக ஆட்சி வந்த பிறகு கொஞ்சம் வேகம் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது, ஆனால் அதிமுகவை விட சுணக்கமாக தான் கள நிலவரம், என்னென்ன அது விவகாரம்? இல்லை, நிர்மலா தேவி ஒரு கல்லூரி பேராசிரியை, அந்த அம்மா சிறைப்படுத்தப்பட்டார், 11 மாதம் சிறை. எதற்காக சிறைனா, அந்த அம்மா ஒரு 3 கல்லூரி மாணவிகளிடம் பேசிய அந்த பேச்சு பதிவு செய்யப்பட்டு சமூக வலைதளங்களில் வருது. சாதாரண பேச்சா அது? அப்போது இதனுடைய உண்மை தன்மை என்ன அப்படின்னு இந்த பேச்சு, அந்த அம்மா சிறை எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிந்து போன பிறகு அந்த அம்மா இன்னைக்கு வரைக்கும் வாய் திறக்கலை, அதுதான் இதில் சஸ்பென்ஸ். இன்னைக்கு வரைக்கும் வாயே திறக்கலை, மௌனிச்சா 5 ஆண்டுகள் கடந்து. அப்போது என்னன்னு கேட்டால், இதுக்கு வழக்கறிஞர் யார் கேட்டிங்கன்னா பசும்பொன் பாண்டியன். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த வழக்கில் 11 மாதம் அந்த அம்மாவுக்கு பெயிலே கிடைக்கல, சிறைக்குள் அந்த அம்மாவை உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, சிறையில் இருக்கிற பெண் ரவுடி கைதிகள் பூரா அந்த அம்மாவை அடிக்கிறாங்க, பெரும் நெருக்கடி தான். ஆமா, 11 மாதம் நல்லா கேட்டுங்க, பெயில பெண் ரவுடி கைதிகள் வந்து தாக்கப்படுறாங்க. ஓ, ஒன்று. ரெண்டாவது, ஜெயில் வார்டனே அந்த அம்மாவுக்கு யாரையும் மனு பார்க்க அனுமதிக்க இல்லை. 2 பெண் குழந்தைகள் தொடர்பு இல்லை, சட்டவிரோதம் இல்லை. இது யார் கேட்பது?
இதில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் ஆளுநர், ஆளுநர் மாளிகை, ஆளுநருடைய செயலாளர் ராஜகோபால் ஐஏஎஸ்ஸு, பெரும் அதிகார மையம், நீங்கள் அமைச்சர் உதயகுமார், இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆளை காமிங்க. இல்லை, மனைவி உள்ளிருக்கான கணவன் ஸோ 11 மாதம் வரல, 2 மகள் வரல, உற்றார் உறவினர் சொந்தம் வந்தால் யாரும் வரல, பல வழக்கறிஞர் மனு போட்ட டிஸ்மிஸ், இப்படி அப்போ ஏதோ ஒரு நடந்திருக்கு தான் அர்த்தம், ஏதோ உண்மை இருக்குது. அந்த அம்மா சிறையில் மாற்று சேலையே இல்லை, மாற்று துணியே இல்லை, உணவு இல்லை, ஒரு கல்லூரி விரிவுரையாளர் அவள், அந்த பெண்ணு தவறாக இருக்கட்டும், ஆனால் ஒரு பெண் அவளுக்கான ஜனநாயக உரிமை இருக்குல்ல, ஹியூமன் ரைட்ஸ் இருக்குல்ல, கைதி அடிக்கிறாங்க. பல நாள் தலைமை சிறையில் தொடர்ந்து விடுறதே இல்லை. வெளியில் பத்திரிகை செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, பாலியல் சீண்டலுக்கு பெண் கைதிகளை அழைக்கிறாங்கன்னு செய்தி. நம்ம மானங்கட்ட பயிலுக்கு ஊடகவியலாளர்கள் அவங்க புலனாய்வு பண்ணியிருக்கணும். அதை ஒரு ஊடகவியலாளர் நீங்கள், அதான் ஊடகம், என்ன ஊடகத்தை தான் ஊடகம் போய் என்ன ஃபேக்ட்ரி கண்டுபிடிச்சிருக்கணும். அரசு வாங்கி இருக்கிற செய்தி அல்ல, அரசு கழிவை கூட்டுவது செய்தி அல்ல. நான் ஊடகங்கள் மீது கடுமையாக ஒரு விமர்சனம் வைக்கிறேன். நிர்மலா விஷயத்தில் ஊடகங்கள் நீங்கள் அரசு சொல்கிற செய்தியை தான் பதிவு பண்ணலாம். அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் இல்லை. அப்போ நிர்மலா தேவிக்கு வந்து ஒரு நற்சான்றிதழ் கொடுக்க விரும்புகிறீங்களா? நற்சான்றிதழ் கொடுக்க விரும்புகிறீங்களா பாண்டியன்னு கேட்குறேன். அந்த பொம்பளை வந்து ஒரு கிரிமினல் குற்றவாளி, அது மாற்று கருத்து. கிரிமினல் குற்றவாளியை விசாரிக்க தூக்கில் போட்டலாமா? கிரிமினல் குற்றவாளி தூக்கில் போட்டுறாங்களா? முடியாது. ராஜீவ் கொலை குற்றவாளி தூக்கில் போட சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ராஜீவ் கொலை குற்றவாளி இறந்து போனவன் இந்த நாட்டினுடைய மிக உச்சகட்ச பொறுப்புள்ள பிரதமராக இருந்தவர் யார்? ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தி கொலை 26 பேர் குற்றவாளிகள் தூக்கில் போட்டு சந்தோஷமா ஒத்துக்கிறோம். ஒரு பெரிய தலைவருடைய மரணத்தில் குற்றவாளிகளை போல மன்னிக்கவே கூடாது, அந்த மாட்டு கருத்து இல்லை. ஆனால் தூக்கில் போட சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு அதே உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன பண்றாரு? ஒரு விசாரணை கமிஷனை போடுறாரு. நல்லா கேட்டுங்க, ஒரு விசாரணை கமிஷனை போடுறாரு. போட்ட பிறகு திருச்சியில் ஒரு ஆம்பளை இருக்கார், ஒரு காங்கிரஸ் கட்சியில் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆம்பளை திருச்சி வேலுசாமி தான். திருச்சி வேலுசாமி, வேலுசாமி தான் அந்த ஆள். ஒரே ஒரு ஆம்பளை, உணர்ச்சி உள்ளவன், உப்பு போட்டு சாப்பிட்றவன், காரம் போட்டு சாப்பிட்றவன், செத்து போனவன் காங்கிரஸ் தலைவர் யாரு? ராஜீவ் காந்தி. அப்போ ஒரு தந்தி அடிக்கிறாரு யாருக்கு? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு தந்தி அடிக்கிறாரு. ஐயா, நீங்களே தூக்கு கொடுத்துட்டீங்க 26 பேருக்கும், ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இதுல என்ன உண்மை இருக்குன்னு விசாரிக்க சொல்லி பல்நோக்கு விசாரணை மையத்தையும் போடுறீங்க. இதுல பல்நோக்கு விசாரணை மையம் தூக்குற போட்டு முடிஞ்சு ஒரு 5 வருஷம் கழிச்சு இது 5 பேர் குற்றவாளி இல்ல நிரபராதினா இந்த உசுறு யாரு பொறுப்புன்னு கேக்குறாரு. ஒரே தந்தி அவ்வளோதான். எங்கிருந்து? திருச்சியிலிருந்து சுப்ரீம் கோர்ட்டு கதவு தட்டுது ஒரு தந்தி. தந்தி எடுத்துட்டு போக பழைய மெசஞ்சர் போய் தந்தியை ஒழிச்சு விட்டாங்க. அந்த காக்கி பேண்ட் காக்கி சட்டை அந்த தந்தி மெசேஜ் போய் கொடுக்குறாரு. தந்தியை பார்க்குறாரு யாரு? நீதிபதி. ஆமாம், அதில் நியாயம் இருக்குது. என்ன நியாயம்? இவனை 26 பேர் தூக்கில் போட்டு இந்த 4 பேர் நிரபராதினா இந்த 4 பேர் உசிலுக்கு யார் பொறுப்பு? நிறுத்திடா, எதை தூக்க நிறுத்து. அப்படித்தான் தூக்கு நிறுத்தப்பட்டது. பேரறிவாளர் வெளியே வந்திருக்காரு, நீங்கள் நளினி வெளியே வந்திருக்காருன்னா ஒரு தந்தி தான் காரணம். அப்போ குற்றவாளியை கூட நீங்கள் அவனுடைய மனிதாபிமான உணர்வுகளை, அவன் தரப்பு நியாயத்தை நீங்கள் சொல்லணும். கசாப்பை தூக்க போட்டாங்க சார், மாட்டு கருத்தே இல்லை, அப்பாவி போல சுட்டவன், அவனுக்கு வக்கீல் கொடுத்தாங்களா இல்லையா? உன் தரப்பு நியாயத்தை சொல்றா கோர்ட்டில்? அதே போல தான் நிர்மலா தேவியுடைய நியாயத்தை யார் குற்றவாளி? ஒரு பொம்பளை செட் பண்ணி பொம்பளை கழிச்சிருந்தாளா? அந்த கல்லூரி மாணவிகளை யாருடைய பாலியல் இச்சைக்காக பயன்படுத்தினா? ஆளுநரா, ராஜகோபாலா, துணைவேந்தரா, யாரு? அது கண்டுபிடிக்கணுமா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் அந்த செய்தி வரவே இல்லையா? வீரப்பன் விவகாரம் மாதிரி தான், சந்தன மரத்தை வெட்டின உள்ள வச்சுங்க வாங்கின வீரப்பன் நேரம் சந்தன மரத்தை ஓட்டிட்டு பாரிஸ்காரனுக்கு வந்து ஹார்பால் ஏற்றி விட்டு காசு வாங்கி போனானா? அதேதான் நிர்மலா தேவி. 3 கல்லூரி மாணவிகள் யாரோ பெத்த பிள்ளைங்க, அந்த பிள்ளைகளை யாருடைய இச்சைக்கு விருந்தாக்குனா? யார் குற்றவாளி? யார் கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அதுதான் காவல்துறை பொறுப்பு. அவளை உள்ள வச்சு அடிக்கிறது, அவள் சேலையை ஊறுவது, நைட்டில் தண்ணியை ஊற்றி விட்டுறது, எங்க தூங்கிட்டு இருப்பாள் பொம்பளை, என்ன என்ன பண்ணுவாங்களா?
அவளை மனநோயாளி ஆக்கணும், உண்மை சொல்லிருக்கூடாது. நீங்க எவ்வளவு கொடூரமான சிறைத்துறை பாருங்க. அந்த பொம்பளை காலையில் அசந்து தூங்குவாடாமாங்க சார். நீங்க அவர் வழக்கறிஞர் பசுமொன் பாண்டிய, அவர் யாரு கேட்டீங்கன்னா, நீங்க மாதி மதிமுகவுடைய மதுரை பிதாமகன், மதுரை மதிமுகவுடைய அவரும் அமைச்சர் பொன்முத்துராமலிங்கம், இப்ப அவர் திமுக இருக்காரு. ரெண்டு பேரும் தான் மதிமுகவுடைய மதுரை அடையாளங்கள். அவரு தான் என்னடா அநியாயமா இருக்க, ஒருத்தர் ஒரு பயிலும் பெயில போட்டு தர மாட்டேங்கிறான்னு போறாரு. போய் அவர் சொல்றாரு, போய் மனு போட்டு பாக்குறாரு. ஜெயிலர் வர்றாரு, சார் நம்ம யாரையும் பார்க்காதுங்க, பதினோரு மாசமா பார்க்கறேன். ஏய் நான் வந்திருக்கிறப்ப அந்த அம்மாட்ட சொல்லு, அந்த அம்மா விரும்புனா பார்க்கறேன், விரும்பலைனா நான் போயிடுறேன். நீயே எப்படி அந்த அம்மா பார்க்கலாம் முடிவு பண்ணலாம், அந்த அம்மாட்ட சொன்னயாரு கேட்கிறாரு. அந்த அம்மா என்னை வந்து பார்த்துட்டு உன்னை சந்திக்குள்ள போயாண்டு போட்டோம், நான் போறேன், நீ உள்ள ஏதோ வேலை பண்ற, நான் ஒத்துக்கவே மாட்டேன், நான் 100 வக்கீல் வந்துடுவான். அவன் பதவி போய் அந்த அம்மா கூட்டு வர்றான். வந்த உடனே அழுகுது, 11 மாசம் என்னை சீந்தி பார்க்கறக்கு ஆள் இல்லை, என்னை சேலையை கழட்டிட்டு அடிக்கிறாங்க, ரவுடி பொம்பளை ஊரா என்னை மிதிக்கிறாங்க. 11 மாசம்னா 1 வருஷம். ஆமா பெண்ணு, ஆமா உளைச்சல், சோறு இல்லை எனக்கு, என் பிள்ளைய வந்து பார்க்கல, என் புருஷன் பார்க்கல, யாரும் பார்க்கல. 11 மாசம் இந்த உலகத்திலேயே, உலக சிறை வரலாற்றுக்குள்ளேயே மனு பார்க்க ஆள் இல்லாமல் நான் உள்ள கிடக்க, மனநோயாளி ஆகிட்டேன். ஒரு கல்லூரி விரிவுரையாளர் அந்தம்மா, என்ன பைத்திய அறிகிறாங்க, முடிய பூச்சி வச்சு அடிக்கிறா, என்னை எப்படியாவது காப்பாத்துக்குன்னு அழுகுது. ஏமா உன பைத்தியம் மெண்ட, நான் உங்களை பேசிட்டு இருக்கிறேன், என்னை பார்த்த பைத்தியமா தெரியுது, நான் எத்தனை மாணவர் மாணவிகளை உருவாக்கியிருக்கேன். சரிம்மா, இனி யாருக்காக இதை குற்றம் பண்ண, தயவுசெய்து வெளியெடுத்துரு, வெளியெடுத்துட்டு என்ன கேளுங்க. இப்போ சொல்லிட்டு உள்ளே போனோம்னா என் பாடி தான் வெளியே வரும், என் பாடி தான் வெளியே வரும்ன்றது. சரிம்மா சாரி, உன்னுடைய உயிருக்கு நான் எந்த விதத்துலேயும் தொந்தரவாக மாறக்கூடாது, நான் பெயில் எடுக்கிறேன். கிருபாகரன் ஜட்ஜிட்ட போகிறார், போய் ஐயா பெயிலே கிடைக்கல. அப்போ போலீஸ் ஏன் சார்ஜிட்டு போட்டியா பெயில் தர மாட்டேங்கிறேன், என்ன காரணம், விசாரிச்சிட்டியா, விசாரிச்சா சாட்சி விசாரி எல்லாம் விசாரிச்சாச்சு, 11 மாசம் இந்த கேஸை வந்து ஏன் முடக்கி வச்சுருக்கீங்க. நீதி அவர் கிருபாகரன் தெரியுமில்ல, அவர் எம்ஜிஆருடைய பக்தர், ஓய்வு பெற்று விட்டார். ஆமாம், அவன் அருமையான மனுஷன், ஹெல்மெட்லாம். ஆமாம் ஆமாம் ஆமாம், கிருபாகரன் நீதி அரசன்னா இந்த நீதிக்கு மரியாதையான மனிதர் கிருபாகரன். கேட்குறாரு, கேட்டு போலீஸால் ஒன்றும் பதிலே சொல்ல முடியல, பெயில் கொடுக்குறாரு. இன்றைக்கி அதுக்கு அதோட பெரிய கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மாவை ரிமாண்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு வரானுங்க, ஏதோ பிள்ளைகளை கொண்டு வந்த மாதிரி. யாரா துப்பாக்கி ஏஞ்சிய காவலர்கள், 3 வாகனம், ஜீப்பு கீப்பு. அப்போ பொன்பானி கேட்குறாரு, இந்த அம்மா என்ன தப்பிச்சு ஓடிடுமா, இல்லை ஏதாவது மனிதர்களை உண்டா, தானுவா, சுபா, யாருன்னு கேட்குறாரு. அப்போ யாரும் பத்திரிக்கையாலும் பார்த்துடக்கூடாது, உண்மை தெரிஞ்சிடக்கூடாது. இந்த அம்மா 3 பெண்களை, கல்லூரி மாணவிகளை யார் பாலியலுக்கு இச்சைக்கு பயன்படுத்துவதற்காக அந்த அம்மா ஏற்பாடு பண்ணுச்சு, செட்டப்பு ஃபோன் இல்லை, யார் ஏதோ ஒரு அதிகார மையம் தான். இப்போ இந்த நீதிமன்றத்துக்கு வந்திருக்குது வழக்கு, இப்போ அடுத்த கட்ட போக்கு எப்படி இருக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லை இது 2018 2020 2022 இன்னைக்கு வேற குறைய ஒரு 4-5 வருஷம் ஆச்சு, ஜனவரி. ஆமாம், பல சாட்சிகள் கலைக்கப்பட்டு விட்டது, பல எவிடன்ஸு காணாமல் ஆக்கப்பட்டது, பல பேப்பர்கள் காணோம், அந்தம்மா அமைதியாக வாழ்ந்துட்டுருக்கு, அந்தம்மா மிரட்டப்பட்டிருக்கார். நீ உண்மை சொன்னீன்னா உயிர் கிடையாது. நீங்கள் உதயகுமார் அப்போ வந்து அதிமுகவில் வருவாய்த்துறை அமைச்சர், அவரும் அந்தம்மாவும் பல்கலைக்கழக மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக வளாகத்தில் தங்கியிருந்ததாக ரெக்கார்டு சொல்லு. அமைச்சர் பேரில் புக் பண்ணியிருக்காங்க, அமைச்சர் பேரில் புக் பண்ணியிருக்காங்க, அந்த அம்மா அந்த ரூபம் தங்கியிருக்கு. இப்படி பல ரகசியங்கள் இருக்கு. நீங்கள் காந்தி கிராமத்தில் ஆளுநர் பன்வாரியால் போகிறது கலந்துக்கிறாரு, அதில் சிறப்பு அழைப்பாளர் அந்த அம்மா பேர் போட்டிருக்கு. யார் பேர்? நிர்மலா. அப்போ இதெல்லாம் பல ரகசியங்கள் இருக்கு. அந்த அம்மா ஆளுநர் மாளிகையில் வந்து ராஜகோபால் ஐஏஎஸ்ஸை பல முறை சந்திச்சிருக்கோம். இந்த எல்லாவற்றையும் கண்டுபிடிப்பது தானே காவல்துறையோட பணியாக இருக்கும். இப்போ காவல்துறை அதெல்லாம் விஷயம் இல்லை, எல்லா சாட்சிகளையும் அழிப்பது தான் காவல்துறை. எல்லாம் அரசு அரசு விரும்பினால். நீங்கள் ராமஜெய கொலை வழக்கு என்னாச்சு, சங்கரசுப்பு மகன் கொலை வழக்கு என்னாச்சு, எவ்வளோ பெரிய வக்கீல் சங்கரசுப்பு,
பையன் ஐசிபி ஏரியில் கிடந்தான், செத்து உயிர் இல்லாம. மந்தவெளி எம்எல்ஏ ஒரு எக்ஸ்எம்எல்ஏ இல்லங்க, சங்கரசுப்பு வழக்கறிஞர், சங்கரசுப்பு பையன் பாலன் எம்எல்ஏ. ஆ என்ன ஆச்சு அப்போ? இது அரச பயங்கரவாதம் இல்லையா? அரசு குற்றவாளியை கண்டுபிடிப்பது அரசு போலீஸா? குற்றவாளிக்கு உறுதுணையாக யாரா ஒரு பெரிய அதிகார மையத்தை காப்பாற்றுவது அரசு வேலையா? நிர்மலாதேவி வழக்கில் நிர்மலாதேவி குற்றவாளி சொல்லிடக்கூடாது. யாருக்காக இந்த பாலியல் கல்லூரி படிக்க வந்த பெண்கள், பெற்றோர் படிக்க வச்சு பிள்ளைகள், அப்போ இதெல்லாம் குற்றவாளி என்ன பண்ணிருக்கணும்? குறைந்தபட்ச தூக்கு தண்டனை போட்டுருக்கணும், அதிகபட்ச தண்டனை இல்லை. நான் என்ன சொல்றேன், குறைந்தபட்ச தண்டனை தூக்கு தண்டனை போட்டுருக்கணும். ஏறக்குறைய 5 ஆண்டுகள்ல இன்னும் எத்தனை ஆண்டுகள் போகணும்னு தெரியல. சாட்சிகள் இல்ல, எல்லா நீங்க எல்லா ரெக்கார்டும் நீங்க மறைக்கப்பட்டிருக்கு சார். ஏன் குற்றம் எங்க போய் கடைசியில் எங்க போய் நிற்குது? ஆளுநர் மாளிகை நோக்கி நிற்குது. அப்போ எந்த விதமான மெட்டீரியல் எவிடன்ஸ், அதாவது பாப்பா மகன் தான் சொல்லுவார், உயிருள்ள சாட்சி உயிரற்ற சாட்சி, உயிருள்ள சாட்சி போய் சொல்லும், உயிர் இல்லாத சாட்சி போய் சொல்லாதுங்க. பாப்பா மகன் சொல்லுவார், வீரப்ப வழக்கறிஞர் நீங்க கோவிந்தராஜ் கொலையில் அவர் தான் வழக்கு, தண்டனை வாங்கி கொடுத்து அவரு தான். அவர் சொல்லுவார், சிசிடி ஃபுட்டேஜ் போய் சொல்லாது, என்னத்தை படம் முடிச்சு அதை காமிச்சிடும், மனுஷன் போய் சொல்லுவான், அப்புறம் சாட்சியா போவான், சிசிடி கேமரா போய் சொல்லுமா? அதுதான். அப்போ நிர்மலா வழக்கில் பல சாட்சிகள் பல ஆதாரங்கள் அளிக்கப்பட்டு விட்டது. யாரை காப்பாத்துறதுக்கு? ஒரு பெரிய அதிகார மையத்தை காப்பாற்றுவதற்கு அளிக்கப்பட்டது. நிர்மலாவுடைய மனசாட்சியும் அளிக்கப்பட்டது. நிர்மலா கல்லூரி விரிவையாளராக இருந்து பல விஷயங்கள் அந்த அம்மா மைண்டில் ஏற்றிருக்கும், அதெல்லாம் செல்வெல்லாம் அளிக்கப்பட்டது. அந்த அம்மா இப்போ அஞ்சி ஒடுங்கி அமைதியாக, எந்த வழக்குக்கு நான் வரமாட்டேன், என்னை ஆளை விட்டுருங்க, நான் மீதி காலத்தை உயிரோடு வாழணும்னு ஆசைப்படுறேன்னு அந்த அம்மா அந்த வழக்கிலிருந்து வெகு தூரம் போயிடுச்சு. இது இந்த வழக்கினுடைய மிகப்பெரிய பின்னடைவு. அதனால் நீங்கள் அரசு இயந்திரம் அரசு அதிகாரம் எல்லாமே இந்த வழக்கில் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்துறதுனால எதிர்த்து பேச ஆள் இல்லை. பசும்பொன் பாண்டியனும் வழக்கில் வந்து விளங்கிட்டேன். பார்க்கலாம் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக போகும் என்பது. நன்றி, உங்களுடைய பங்கேற்புக்கும் கருத்து பதற்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.